everyone, welcome back to my channel Propia Rubini Stock. Now Propia Rubini பேசுறேன். புதுசா என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த சம்மர் சீசனுக்கு பாத்தீங்கன்னா பலாப்பழம் நம்மளுக்கு நிறையவே கிடைக்கும். அந்த பலாப்பழத்தை வச்சு பலாப்பழ பாயசம் எப்படி வந்து சிம்பிளா சூப்பர் யம்மியா பண்றது அப்படின்றத தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வாங்க. இந்த பலாப்பழ பாயசம் எப்படி பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சின்னதாக சிம்பிளாக வந்து அப்படிற மாதிரி காமிச்சிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் வந்து உங்களுக்கு தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தேங்காய் பால், ரெண்டு தடவை நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது நல்லா திக்காக இருக்கணும். செகண்டுது பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து அப்படியே தண்ணியாக தான் வந்துடும், தின் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ரெண்டு பாலையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும், அதுக்கப்புறம் அந்த பலாப்பழம் நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம் அதுவும் தான். இந்த மாதிரி நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ரெண்டாவது தேங்காய் பால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பாலையும் ரெண்டாவது தேங்காய் பாலையும் ரெடி பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் செகண்ட் தேங்காய் பால். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பலாப்பழம் கொஞ்சம் வந்து பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கிறத நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வெல்லம் சேர்க்க போகிறோம். அது வந்து பலாப்பழ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னா பலாப்பழம் வெல்லம் வந்து கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம அதை வந்து மேட்ச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த பலாப்பழத்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டான பேஸ்ட் மாதிரி வந்துடும். இது நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து நல்லா நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் வந்து எவ்வளோ ஸ்வீட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சமாக தண்ணியில் அந்த வெல்லத்தை நம்ம பாகு மாதிரி, இப்போ நம்ம ரொம்ப திக்கு பாகு கிடையாது, ஓரளவுக்கு வந்து பாகு கன்சிஸ்டன்சி வரா மாதிரி நம்ம அதை வந்து நல்லா காய்ச்சி நம்ம எடுத்து தனியாக வச்சுப்போம். ஏன்னா சில டைம் மண் இருந்ததுன்னா நம்ம வடிகட்டியால் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து நம்ம இப்போயே வந்து காய்ச்சிறோம், டைரெக்டாக வந்து பாயசத்தில் சேர்க்காத. நல்லா இது சூடு ஏற ஏற பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெல்லம் கரைஞ்சி நல்ல ஒரு பாகு பதமாக வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா கரையணும் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி இருக்க கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணி அதை வந்து ஆற வச்சிடலாம் எடுத்து ஓரமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து நம்ம வெங்கல பாத்திரம் வச்சுருக்கோம் ஈயம் கோட்டிங் பண்ணது. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த பாட்டம் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கும், அதனால் வந்து பாயசம் அடிப்பிடிக்காது. இதில் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை தாளித்து எடுத்துடலாம். இதில் வந்து தேங்காய் பல்லு பல்லாக துருவி இது சீவி அதை கூட போடுவாங்க, தேங்காய் பல், அதை கூட நீங்கள் சேர்க்கலாம். பிடிக்காதவங்க வெறும் முந்திரியை மட்டும் நீங்கள் வறுத்துக்கலாம். ஸோ முந்திரியை நல்லா வறுத்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதே நெய்யிலே பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற பலாப்பழம் பேஸ்ட்டையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக பீஸ் பண்ணி வச்சுருக்க பலாப்பழத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம அதை வேக வைக்கணும். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா நீங்கள் வந்து அதை கலரிட்டே இருக்கணும். நல்லா அந்த நெய் ஃப்ளேவர்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ அதே நெய்லேயே நம்ம பலாப்பழ பேஸ்ட்டையும் பலாப்பழம் அந்த இதையும் நம்ம சேர்க்க போகிறோம் பீசஸையும். இது நல்லா நம்ம ஒரு 5-10 நிமிஷம் வதக்கும் போதே நல்லா வந்து உங்களுக்கு அது சாஃப்டாக வந்து வதங்கிடும் அந்த பலாப்பழன்றது. நம்ம சாப்பிடும்போது நல்லா அந்த பீசஸும் நம்ம வாயில் கடிப்படும். அதுவுமே பார்த்திங்கன்னா நெய்யில் போட்டு ஃப்ரை பண்ணதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவுமே இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் போல் கலந்தாச்சு. இதுக்குள்ளே நம்ம செகண்ட் தேங்காய் பால் இருக்கல தனியாக எடுத்து வச்சுருந்தோம், அந்த தேங்காய் பாலை வந்து நம்ம நல்லா கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டம்ளர் இல்லைனா அரை டம்ளர் அளவுக்கு காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக வரும், அதனால தான் பால் சேர்க்கறது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பாயசம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா வடிகட்டி நம்ம சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கல் மண் டஸ்ட்டு அதெல்லாம் இருந்தால் கூட நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிடும்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதுவுமே நல்லா வந்து உங்களுக்கு கொதிச்சு வந்தால் போதும். அதோட பீசஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மிதக்குதுன்னு சொல்லிட்டு, அது சாப்பிடும் போது ஒரு ஒரு வாயிலையுமே நம்ம வாயில் மாட்டும் போது நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 ஏலக்காயை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணிவிட்டு ஏலக்காய் தூளையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா அதை வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான சுவையான பலாப்பழ பாயசம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த சீசனுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரணமாக நம்ம பலாப்பழம் வந்து ஹீட்டுன்னு சாப்பிட மாட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க திக்கு தேங்காய் பால் அதை வந்து கொட்டி நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இனிமேல் வந்து இது கொதிக்க விடக்கூடாது. நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு கூட இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அந்த சூட்டுலேயே அது வந்து உங்களுக்கு இதாகிடும். அவ்வளோதான். நம்ம அடுத்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் இதில் சேர்த்துக்கலாம். சூப்பரான பாயசம் ரெடி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.